Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு நான் இப்போ வந்து 2 ஸ்கூப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கிறேன். அதாவது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த அரிசி தான் இது. ஸோ பச்சை அரிசி கிடையாது. அண்ட் இது கூட வந்து தோரம்பருப்பு ஒரு ஸ்கூப், அதாவது 2 இதுவும் சாப்பாடு அப்படின்னா அதுக்கு 1 ஸ்கூப் வந்து நான் வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணி நான் வந்து ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஊற வைக்காமலும் செய்யலாம், பட் ஊற வைக்காமல் செய்யணும்னா குக்கரில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில்ஸ் விடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஃபோராகவே ஊற வச்சிடுறேன். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, அண்ட் ஒரே ஒரு பீஸ் வந்து காலிஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த காலிஃப்ளவர் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போது குக்கரில் நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இது வேக வைக்கிற அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், அப்புறம் அந்த 2 பல் பூண்டு. பூண்டு வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட எல்லா சாப்பாட்லேயும் சேர்த்துக்கோங்க. அண்ட் அந்த காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே மஞ்சள் பொடியும் உங்களோட எல்லா சாப்பாட்லையுமே குழந்தைக்கு செய்கிற சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைங்க 1+ இயர் அப்படின்னா வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 8 மந்த்ஸ் பேபினா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே உங்களோட எல்லா சாப்பாட்லையுமே சீரகம், பூண்டு, மஞ்சள் பொடி கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராது, அதனால தான். பிகாஸ் வந்து காலிஃப்ளவர், தால் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டாக்கும். ஸோ அதனால் இது கூட வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ என் பையனுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் வந்து பெருங்காயம் வந்து நான் கம்பல்சரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி நாம் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட போகிறோம். ஒரு 5 to 6 விசில்ஸ், 4 விசில்ஸ் விட்டாலே போதும். ஸோ அவங்கவுங்க குக்கரை பொறுத்தது. அண்ட் அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 8 மந்த்ஸ் பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் தாராளமாக கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இவன் வந்து கொஞ்சம் சாலிடாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் நான் வந்து அப்படியே மேஷ் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து காலிஃப்ளவரை வந்து நீங்கள் 8 to 10 மந்த்ஸ்க்கு மேலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுங்க. இல்லைனா ஒரு 1 மந்த் கேப் விட்டுட்டு 10th மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம், குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.